அரசுக்கு அவங்க சொல்கிறதுலேருந்து அவங்க பின்னுக்கு போவாங்க எல்லா காலத்திலையுமே. ஈவன் தடை நீக்கப்பட்ட காலத்தில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்குன்னு நாங்கள் வந்து பைலாலாம் உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வர பைலா உருவாக்கியிருக்காங்களா? மெம்பர்ஷிப்பு நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க, இன்றைக்கி வர கொடுத்துருக்காங்களா? எனவே நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் தானே, அவங்களுக்கும் ஜனநாயக வழி இல்லையா? ஜனநாயக வழியில் எது வேணாலும் பேசலாமா? அமைதியாக இருக்கணுங்கிறது மாதிரி, அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறது மாதிரி, இல்லை வெட்டி கொத்திட்டு தான் சாகணும், இதை சொல்கிறவருக்கும் உரிமை கொடுப்போம், அதை சொல்கிறவருக்கும் உரிமை கொடுப்போம்னு நீங்கள் பேச முடியுமா? இல்லை, அப்படி பேசுனா அது தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்க போகுது, மக்கள் அதை விரும்ப போகிறதில்ல. இப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லையே. இல்லை, அவங்கள இதுவரை 3 தடவை தடை செஞ்சுருக்காங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. 3 முறையுமே சாதாரண முறையில் அவங்க தடை செய்யப்படவில்லைங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கீங்க. ஒன்று தேசபிதா, இன்னொன்று உச்ச நீதிமன்றத்திலேயே நான் வந்து பாபர் மசூதியை இடிக்க மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு இடித்தவங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் கேட்கலாம், அப்போனா தண்டிக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்போ அந்த சூழலை மாற்றுவாங்க அவங்க. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வந்து நீதிபதியை அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். ரஞ்சன் கோகாய் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு ட்ரேட் ஆஃபாக நீங்கள் வந்து ஒரு அது என்னது, நீங்கள் இந்த தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு ராஜ்யசபா தாரேன் என்று அவங்க பண்ணலாம். ராஜ்யசபாவில் போய் அவர் என்ன இதுவரை சாதிச்சிருக்காரு, ஏன் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க அவங்க கட்சிக்காரராக? இவ்வளவுக்கும் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்திலேருந்து செலமேஸ்வர் உட்பட 4 நீதிபதிகள் வெளியே வந்து சொல்லும்போது இதை சொன்னவர். உங்கள் உச்ச நீதிமன்றம், அதுதான் இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதி வழங்குகிற அமைப்பு, அதுக்கிட்ட நான் வந்து இடிக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, இடிக்க விட்டுட்டீங்க, என்ன பண்ணீங்க? அதில் ஒருத்தரையாவது உங்களால் தண்டிக்க முடிஞ்சதா? எனவே நீங்கள் பொதுவான வழக்கு நடந்துச்சு இல்லை, வழக்கு நடந்து அதான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ கூட வழக்கு நடந்து ஒரு 76 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் யாருமே குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 40 வருஷம் கழித்து தீர்ப்பு சொன்னால் இவனுக்காவது ஞாபகம் இருக்குமா? ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தானே சொல்கிறாரு, மசூதியில் போய் லிங்கத்தை தேடுறதை நிறுத்துங்க, மத நல்லிணக்கம் நமக்கு தேவைன்னு அவர் தானே பேசுகிறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துட்டு எல்லாத்தையும் பேசுகிறீங்களா? சாத்தான் வேதம் ஓதும் தானே, மோகன் பகவத் எந்த காலத்தில் கன்சிஸ்டண்ட்டாக பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவார் பெண்கள் இல்லாமல் அரசியலே இல்லைன்னு, திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவார் அது சோசியல் கான்ட்ராக்ட், பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது, சமைக்கிறதும் குழந்தை பத்து தர்றதும் தான் அவங்க வேலை, சம்பாதிச்சு தர்றது ஆணோட வேலைன்னு சொல்லுவார். இதெல்லாம் அவர் சொன்னதே இல்லையா? நீங்கள் வந்து மதத்தை வைத்து தேசபக்தியை அளவிடக்கூடாதுன்னு சொன்ன அதே மனுஷன்தான். அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்துக்களாக இருக்க வேண்டும்ங்கிறதையும் அவர் தான் பேசியிருக்காரு. இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இயல்பு. நீங்கள் எனவே அந்த இயல்பை மறந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா, வெறுமனே டெக்னிக்கலாக மட்டுமே பேசுகிறீங்க. இந்த டெக்னிக்கல் ஆர்கியூமெண்ட் வந்து நிச்சயமாக உதவாது. பல போராட்டங்கள் நடக்குது, இப்போ கூட கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு பிரதமர் வரும்போது, அதெல்லாம் அனுமதி கொடுத்தாங்கல்ல தமிழ்நாடு அரசு? அதைத்தான் சொல்கிறேன், அப்படி கொடுத்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் இவங்களுக்கு கொடுக்க மறுக்குதுன்னுங்கிற போது நீங்கள் யோசிக்க வேண்டாமா? சமீபத்தில் டிஜிபிக்கள் மாநாடு நடந்தது, நீங்கள் பத்திரிகையில் தேடி பாருங்கள், தமிழ் பத்திரிகைகள் அதை பெருசாலாம் ஒன்றும் போடலை. அப்போ வந்து டிஜிபிக்கள் எல்லாம் வந்து ரிட்டனாக ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க, அதை எப்போதுமே அவங்க வந்து வெளியிடுவாங்க. இந்த தடவையும் வெளியிட்டாங்க, வெளியிட்டு அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இன்வேரியபிளி மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவது யார் என்று சொன்னால் இந்துத்துவா குரூப்புகள் தான் அப்படின்னு இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட யுனானிமஸாக சொல்லியிருக்காங்க, அதனால் அதை தூக்கிட்டாங்க. நீங்கள் பிஜேபி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ்ஸால் வழிகாட்டப்படுகிற ஒரு அமைப்பு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஒன்று சிபிஎம் ஆதரவு தானே கொடுத்துச்சு, நானும் அமைச்சரவையில் பங்கு கேட்கல, பட் நான் இருக்க முடியாது, அப்படி அமைச்சரவையில் இருக்க முடியாது, ஆனால் உன்னை ஆதரிக்கிறேன்னு தானே சொன்னாங்க. இப்போ ராகுல் காந்தி இன்றைக்கி வயநாடு போய் பேசியிருக்காரு, பெருந்திரள் கூட்டம், பாஜகவுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இப்போ ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் அகில இந்திய அளவில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் கேரளாவில் ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் தான் அரசியல் செய்ய போகிறார், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இல்லை, அதான் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு தேசத்தின் நலன் என்பதை விட்டுவிட்டு இந்த 1-1-2 டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு அது ஒரு பெரிய சிரமம். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து மார்க்சிஸ்ட் கட்சி உருவானது என்பதில்
காங்கிரஸுடனான அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான விஷயமாக இருந்தது. அதுதான் பிரதானமான. இது மாதிரி உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்த வேறு சில விஷயங்களும் வந்தது. ஆனால் இந்தியாவுக்குள்ள நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ 17 வருஷம் அசஸ் பண்ணி பார்த்துட்டோம். இதெல்லாம் காங்கிரஸோடு சேர முடியாது. கேரளாவில் நிச்சயமாக காங்கிரஸுக்கு எதிராகத்தான் சிபிஎம் போராடும். அங்கே பிரதான எதிரி சிபிஎம்முக்கு காங்கிரஸ் தான். ஆனால் அதே சமயத்தில் இந்தியா முழுவதும் பிரசன்ஸ் இருக்க ஒரு கட்சியை நீங்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு நீங்கள் அங்கே ஒரு பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை நடத்த முடியுமா என்கிற கேள்வியோடு சேர்ந்தது.